கொடைக்கானலில் பெய்த கனமழை காரணமாக பாறைகள் உருண்டு மண்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களான பெரும்பாறை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு, பெரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது. அத்துடன் கடுமையான சூறாவளி காற்றும் வீசியதால் பெரும்பாறை சித்திரைப்பு மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டதோடு மரக்கிளைகளும் முறிந்து விழுந்தன. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் மஞ்சள் பரப்பு புல்லாவளி இடையே மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து சென்று மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தினர். இன்று அதிகாலை புல்லாவளி ஏணிக்கல் இடையே இரண்டு இடத்தில் பாறைகள் உருண்டு மண்சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த ஆத்தூர் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் விரைந்து சென்று போக்லைன் இயந்திரம் மூலம் பாறைகளை அப்புறப்படுத்தினர். இதனால் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 114வது ஆட்சியராக எஸ்பி அம்ரித் இன்று பதவியேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்ட ஆட்சியராக ஜே இன்னசென்ட் திவ்யா கடந்த 2017 ஜூலை மாதம் பொறுப்பேற்றார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நகராட்சி நிர்வாகங்கள் இணை ஆணையராக இருந்த எஸ்பி அம்ரித்தை நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று காலை எஸ்பி அம்ரித் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து பேசிய அவர், அரசின் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நீலகிரி மாவட்டம் சூழலியல் முக்கியத்துவமான பகுதி என்பதால் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் வாழ ஏற்ற மாவட்டமாக விளங்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஃப்ரெஜைல் ஏரியா, அதனால் வந்து இங்கே வசிக்கும் அனைத்து மக்கள், இங்கே வரும் டூரிஸ்ட், இங்கே இருக்கும் வனவிலங்குகள் உட்பட அனைவருக்கும் வந்து இது வாழ தகுதியான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்யும். மதுரையில் அமைச்சர் பி மூர்த்தியின் தொகுதியில் குடியிருப்புகள் நீரில் மிதப்பதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நேற்றைய தினம் தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் மதுரை செல்லூர் கண்மாய்க்கு செல்லக்கூடிய நீர்வரத்து, கால்வாய்களின் போதிய பராமரிப்பு இல்லாத நிலையில் வாய்க்கால்கள் நிரம்பி நீர் வெளியேறுவதால் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப் பகுதிகளான கூடல்புதூர், கூடல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். அமைச்சர் பி மூர்த்தியின் தொகுதியான இந்த பகுதியில் பல நாட்களாக நீடித்து வரும் பிரச்சினை குறித்து புகார் அளிக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் தட்டாங்குட்டை ஏரி 15 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் கிடாவெட்டி கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரப்பகுதிக்கு அருகாமையில் 45 ஏக்கர் பரப்பளவில் தட்டாங்குட்டை ஏரி அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களாகவே ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு தட்டாங்குட்டை ஏரி நிரம்பியுள்ளது. மேலும் தட்டாங்குட்டை ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது 10க்கும் மேற்பட்ட கிராமம் வழியாக சென்று இறுதியாக அணைப்பாளையம் ஏரியை சென்றடைகிறது. வெளியேறும் உபரி நீரால் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இந்த நிலையில் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மலர்தூவி மற்றும் கடாய்பட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மலர்தூவி மற்றும் கடாய்பட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பழனியை அடுத்த குதிரியாறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தரைப்பாலம் உடைத்து பூஞ்சோலை கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பழனியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அதிகப்படியான தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. பழனியை அடுத்துள்ள குதிரியாறு அணையிலிருந்து நேற்று இரவு திடீரென 700 கன அடி தண்ணீர் வரை வெளியேற்றப்பட்டது. அதன் காரணமாக குதிரியாறு அணைக்கு கீழே அமைந்துள்ள தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த தரைப்பாலம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பெய்த மழையின் போதும் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கியும் மண்ணை கொட்டியும் மக்கள் பயன்படுத்தும்படி சரி செய்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக பூஞ்சோலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பூஞ்சோலை கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு உடனடியாக வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக சேதமடைந்த தரைப்பாலத்தை சரி செய்து கொடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே 16 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏரி நிரம்பி வழிவதால் ஏரியை காண பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பெரிய ஏரி. இந்த ஏரி சுமார் 285 ஏக்கர் பரப்பளவில் கொள்ளளவை கொண்டது. தற்போது தமிழகம் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் சுமார் 16 வருடங்களுக்கு பிறகு இந்த ஏரியானது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக உபரி நீர் ஏரியிலிருந்து வெளியேறி வழிந்தோடி செல்கிறது.
இதனை காண அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். ஆனால் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு அமைத்து பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்லாதபடி தடை விதித்துள்ளனா்.